ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெண்களுக்கு தேவையான, இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத, ரொம்பவே புதுசான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பொதுவாகவே நம்ம வீட்டில் இட்லியெல்லாம் சுடும்போது பார்த்திங்கன்னா, இட்லி பாத்திரத்தோட அடித்தட்டில் இருக்க இட்லி மட்டும் ரொம்ப தண்ணி பட்டு ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கும். மேல்தட்டில் இருக்கிற தண்ணி எல்லாமே அடியில் வடியும் போது ஃபுல்லாகவே வந்து இந்த இட்லி மேலே பட்டுரும். இந்த இட்லி வந்து நல்ல சாஃப்டாக இருந்தாலுமே இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணி பட்டு ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இட்லி வேக வைக்கும் போது அடித்தட்டு இட்லியில் தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். எப்பவும் போல் பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடித்தட்டு இட்லியை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கங்க. இந்த மூடியோட சைஸ் வந்து எல்லா இட்லியையும் கவர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இப்போது இந்த மூடியை வச்சு அடித்தட்டு இட்லியை கவர் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எப்பயும் போல் அடுத்தடுத்த இட்லி தட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போது இந்த இட்லி பாத்திரத்தை மூடிட்டு எப்போவுமே நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு இதை வேக வச்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துருங்க. நான் வந்து இதை 7 நிமிஷத்துக்கு வேக வைப்பேன். இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பிளேட்டுக்கு மேலே நிறைய தண்ணி இருக்குது. இந்த பிளேட் நம்ம வைக்காமல் விட்டோன்னா இந்த தண்ணி எல்லாமே அடியில் இருக்கக்கூடிய இட்லி மேலே தான் படும். இந்த பிளேட் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுங்க. பிளேட் வந்து ரொம்ப சூடாக இருக்கும், அதே சமயம் இதில் இருக்கக்கூடிய தண்ணியும் இட்லி மேலே பட்டுறக்கூடாது. பாருங்கள், இட்லி மேலே ஒரு சொட்டு தண்ணி கூட படவே இல்லை, எவ்வளோ நீட்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நான் சொன்ன இந்த டிப் வந்து உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் தெரியாத ஒரு சிலருக்காவது இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருமே என்னதான் டெய்லியும் சமையல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கும்போது குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வரவே வராது. குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கலர்ஃபுல்லாக வரணும்னா என்ன பண்ணணுங்கிறத தான் இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப் வந்து புதுசாக சமையல் கற்றுக்கிற பிகினர்ஸ்க்கும் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குழம்பு வச்சாலும் சரி, நமக்கு வெங்காயம் தக்காளி தான் பேஸ். ஸோ வெங்காயம் தக்காளி வந்து ஃபஸ்ட்டு நமக்கு நல்லா வதங்கணும். சேர்க்கும் போது வெங்காயத்தையும் தக்காளியையும் ஒன்றா சேர்த்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் சேர்க்க போகிற தக்காளியை வந்து நல்லா அரைச்சிட்டு தான் சேர்க்க போகிறேன். தக்காளியை நல்லா அரைச்சிட்டு சேர்த்தோன்னா நமக்கு வந்து குழம்போட கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் வந்து தடிமனாக இருக்கும், நமக்கு வேகிறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கும். இப்படி அரைச்சி ஊற்றிட்டோன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். தக்காளி வதங்க வதங்க பாருங்கள், கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து மசாலா பொருட்கள் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய மிளகாத்தூளையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கிடணும். மிளகாத்தூள் தான் நம்ம குழம்புக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். அதை வந்து எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது கலர் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம குழம்புக்கு தண்ணி சேர்க்கும் போது இந்த சூடான தண்ணியை தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சூடான தண்ணி சேர்க்கும் போது நம்ம சேர்த்துருக்க மிளகாத்தூளோட கலர் வந்து இன்னும் தூக்கி கொடுக்கும். இப்போ நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குழம்பு வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பால் எல்லாம் காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சின பாத்திரத்தோட அடியில் பாலெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிடிச்சி போயிருக்கும். இந்த பாத்திரத்தோட சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பால் எல்லாம் நல்லா ஒட்டி ஒட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் கழுவுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் பால் காய்ச்சும் போது பால் வந்து பாத்திரத்தோட அடியில் ஒட்டி பிடிக்காமல் நம்ம பாத்திரம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து பாத்திரத்தில் டைரெக்டாக பால் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா சூடாயிட்டு இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து பால் அடிப்பிடிக்குது, அடிக்கடி தெரிஞ்சு போகுதுன்னெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களெல்லாம் இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது பாலும் நமக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது, பாத்திரத்தோட அடியிலையும் ஒட்டி பிடிக்காது. இந்த பாத்திரமும் நமக்கு வந்து கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அழுத்தி தேய்ச்சி கழுவணுன்ற அவசியம் இல்லை. இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கார்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இதை வந்து நம்ம வீட்டிலையே வேக வைக்கும்போது குட்டீஸ் வந்து அப்படியே கடித்து சாப்பிட மாட்டாங்க. கடையில் கிடைக்கிற மாதிரி இதை தனித்தனியாக உரித்து தர சொல்லுவாங்க.
அப்படியே கடிச்சு சாப்பிட்டாலும் கூட ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க, பாதி அங்கங்கே அப்படி அப்படியே இருக்கும். இந்த கார்னை உரிக்கிறதுக்குனே ஆன்லைனில் நிறைய கேட்ஜெட்ஸ் கிடைக்குது. இப்போ நம்ம எந்த கேட்ஜெட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு 20 செகண்டில் இது ரொம்ப ஈஸியாக எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்னை வந்து நான் வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா சுற்றி சுற்றி உரித்தோன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இதை வந்து நம்ம நீல வாக்கில் தான் உரிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தி எடுத்துக்கோங்க. இந்த கத்தியை ஏதாவது ஒரு லைனில் விட்டு நல்லா அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு நீங்கள் சைடில் லைட்டாக எடுத்து விட்டிங்கனாலே போதும், ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட் லைன் எடுத்து விடுறது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அடுத்தடுத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸியாக வருது. நம்ம கையால் உரிக்கும் போது கூட பாதி வெளியில் வரும், பாதி உள்ளக்கையே மாட்டிக்கும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் போது ஃபுல்லாகவே ரொம்ப க்ளீனாக வந்துடும். எல்லாமே நல்ல நீட்டாக க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கிரேவியெல்லாம் செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கணும்னா இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ஒரு சின்ன டிப்பை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ் இல்லை நான்வெஜ் எதுவாக இருந்தாலுமே கிரேவி வந்து அட்டகாசமாக அவ்வளோ வாசனையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம்தான். எந்த கிரேவியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெஜ் இல்லை நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கூட்டு பொரியல் எது செஞ்சாலும் ஓகே தான், கடைசியாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதோட டேஸ்டே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்க ஸ்விட்ச் போர்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்கும். கிச்சனில் இருக்கிறதுனால எண்ணெய் எல்லாம் தெரிச்சு ஃபுல்லாகவே எண்ணெய் பிசுக்காக தான் இருக்கும். இதை வந்து நம்ம சோப் வாட்டரெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது, நம்ம வந்து ரொம்ப நேரம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த கரை எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க தேங்காய் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூலேயோ இல்லைனா ஒரு துணிலேயோ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தொட்டுட்டு இதை ஸ்விட்ச் போர்ட் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக தொடச்சிங்கனாலே போதும், இந்த கரை எல்லாமே டக்குன்னு போயிடும். நான் தொடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எல்லா கரையுமே எவ்வளோ ஈஸியாக போகுதுன்னு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு சில நேரங்களில் இட்லி பொடி வந்து காலியாக இருக்கும், நாமளும் வந்து அரைக்கிறதுக்கு மறந்துருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து இட்லியோ தோசையோ செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்க குட்டீஸ் வந்து இட்லி பொடி இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து பருப்பெல்லாம் வறுத்து ஆற வச்சு அரைச்சிட்ருக்க முடியாது. இன்ஸ்டண்ட்டாக 1 நிமிஷத்தில் நீங்கள் வறுக்கவும் வேண்டியதில்லை, ஆற வைக்கவும் வேண்டியதில்லை, சூப்பரான இட்லி பொடி நல்லா கம கமன்னு ரெடி பண்ணிடலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இது கூட 10-15 முழு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக செய்தால் கூட தப்பில்லை, உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 குத்து காஞ்ச கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்க்கணும். எள்ளு வந்து அப்படியே பச்சையாக சேர்த்துறாமல் ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு 10-20 செகண்ட் மட்டும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நம்ம சேர்த்துருக்கிறது பொட்டுக்கடலைன்றதுனால நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே நல்ல பவுடராக வந்துடும். அவ்வளோதான், 1 நிமிஷத்தில் நல்ல கம கமன்னு சூப்பரான டேஸ்டில் இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்போயாவது சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கும் போதும் இந்த மாதிரி நீங்கள் 1 நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி பேக்கெட்ஸில் தான் மளிகை பொருட்கள் வாங்குவோம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா பால் பவுடர் வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத இந்த மாதிரி ஒரு டப்பாவில் தான் கொட்டி வைப்போம். இந்த பால் பவுடர் மாதிரியான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம், எப்போயாவது ஒரு ஸ்பெஷலாக ஸ்வீட் செய்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பால் பவுடர் வந்து நம்ம வீட்டில் ரொம்ப நாள் வந்து அப்படியே தான் இருக்கும். ரொம்ப நாள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பால் பவுடரோட எக்ஸ்பைரி டேட் என்னங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். இந்த பால் பவுடர் மாதிரியான பொருட்கள்லாம் எக்ஸ்பைரி டேட்டுக்கு மேலே நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியாது. இந்த பேக்கெட்லேயே பார்த்திங்கன்னா பின்னாடி எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ்பைரி டேட்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்த இந்த எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் இந்த டப்பாவோட கீழே இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு நல்லா ஒட்டி விட்டுடலாம்.
ஸோ இப்போ வந்து நமக்கு இதோட டேட் எப்போ முடியுதுன்னு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த மில்க் பவுடர்னு எழுதியிருக்கிறதையும் கட் பண்ணி இந்த டப்பா மேலே ஒட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் இந்த டப்பாவில் வந்து கார்ன்ஃப்ளவர் கொட்டி வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாம் நம்ம வந்து கோதுமை மாவு மைதா மாவு மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம், எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கார்ன்ஃப்ளவரும் நமக்கு ரொம்ப நாள் வரும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதோட மூடியில் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர்னு எழுதிட்டு அதோட எக்ஸ்பைரி டேட்டையும் எழுதி இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டேன். இங்கே நான் வந்து கார்ன்ஃப்ளவர்னு எழுதியிருக்கேன், ஏன்னா மைதாவும் நான் இதே மாதிரி டப்பாவில் தான் கொட்டி வச்சுருப்பேன். மைதாவும் ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர்னு எழுதி வச்சுருக்கேன். இந்த பொருளுக்கு மட்டும்தான் இப்படி செய்யணும்னு கிடையாது, நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுற எல்லா பொருளுக்குமே இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலிருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.